ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் உங்களோட ஐடியை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அண்ட் உங்களோட ஐடியை எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ஐடி நம்பர் அண்ட் உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இது வெப்சைட் தான். ஸோ www.streeads.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து உங்களுடைய ஐடி நம்பரையும் பாஸ்வேர்டையும் போட்டு லாகின் பண்ணியாச்சு. ஆஃப்டர் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது இப்போ நான் லாகின் பண்ணியிருக்க பேஜில் ஜஸ்ட் அவங்க டெய்லி ஆட் பார்க்குறாங்க, அதுக்கான அமௌண்ட் மட்டும் வந்துட்டுருக்கு. இப்போ இதில் எப்படி நம்மளோட ஐடியா டெபோ, அதாவது நம்மளோட அமௌண்ட்டை எப்படி டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய டாட் டாட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆட்ஸ்னு சொல்லிட்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் மாதிரி வந்துட்டு கீழே வந்து டேஷ்போர்டு, அட்வர்டைஸ்மெண்ட், ப்ரொஃபைல், பேங்க் டீட்டெயில்ஸ், டெபாசிட்னு இருக்கும். ஸோ மேலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாவது ஆப்ஷனாக இருக்கக்கூடிய டெபாசிட்டை கிளிக் பண்ணுங்கள். டெபாசிட்டை கிளிக் பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டர் சீனிவாசன் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், இது உங்களுக்கு வந்து ஷோ ஒன் ஆகிடும். ஷோ ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்களோட கூகுள் பே, கூகுள் பே வந்தாலும் சரி இல்லை என்ன, ஸோ நீங்கள் வந்து ஏதாவது நெஃப்ட்டு பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை ஆர்ஜிஎஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, நேமு, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோட், பேங்க் நேம் இதை எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் கூகுள் பேயில் வந்து என்டர் பண்ணியோ இல்லை நீங்கள் எதில் நீங்கள் என்டர் பண்ணி அனுப்பிச்சாலும் ஓகே, அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேமெண்ட் அனுப்புனதுக்கான ப்ரூஃப், அந்த ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூஸ் ஃபைலில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே யூடிஆர் நம்பர், நீங்கள் கூகுள் பே மூலிமா பண்ணியிருந்தாலும் ஸோ யூடிஆர் நம்பர்னு ஒன்று வரும். அதே போல் வந்து நீங்கள் ஃபோன்பே மூலிமா பண்ணியிருந்தாலும் யூடிஆர் நம்பர்னு ஒன்று இருக்கும், அந்த நம்பரை இங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து நீங்கள் வந்து பேங்க் மூலிமா பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான டிரான்சாக்ஷன் நம்பர்னு ஒன்று இருக்கும், அந்த நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்கள் பிளான் என்னங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. 500 ரூபாயா, 1800 ரூபாயா, 5500 ரூபாயா. அதாவது இந்த 500 ரூபா அப்படிங்கிறது ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ்க்கும் சரி, நான் ஒர்க்கிங்கில் ஏர்ன் பண்ணி நினைக்கிறவங்களுக்கும் சரி அது பெரிய இன்கம் கிடையாது. நான் என் ரெஃபரே பண்ண மாட்டேங்க, எனக்கு தினமும் வருமானம் வரும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் இல்லை தேர்ட் ஆப்ஷனாக சூஸ் பண்ணுங்கள். அதே போல் இல்லைங்க, நான் ஒர்க் பண்ணுவோம் நல்லா இன்கம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம்னாலும் சரி, நீங்கள் செகண்ட் இல்லை தேர்ட் ஆப்ஷனாக சூஸ் பண்ணுங்கள். இப்போது எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், நான் செகண்ட் ஆப்ஷனே சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை நான் தேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே அதுக்கான யூடிஆர் நம்பரும் ப்ளஸ் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டேன்னா மேக்ஸிமம் 3 to 4 hours ஐடி ஆக்டிவேட் ஆகிறது. ஸோ நீங்கள் ஐடி ஆக்டிவேஷன் கொடுக்குற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வந்து அதிகபட்சம் ஒரு 7 மணிக்குள்ளே நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேஷன் நெக்ஸ்ட் டே தான் ஆகும். ஸோ அதனால் இந்த டைமிங்குள்ளே கொடுத்துருங்க. அதே போல் உங்களோட ஐடி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐடியை நீங்கள் டாப் அப் பண்ண முடியாது. 500 ரூபா நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐடியை உங்களால் என்ன பண்ண முடியாது, டாப் அப் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா, ஸோ நல்லா ஒர்க் பண்ணுவீங்க, நல்லா டீம் எடுப்புங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா 5500 பேக் எடுங்க, இல்லைனா 1800 பேக் கூட எடுத்துக்கோங்க. பட் 500 பேக் அப்படிங்கிறது பேசிக் பிளான், அது வேண்டாம். ஸோ என்னோடய சஜஷன் அது. அண்டு இந்த பிளானில் இணைஞ்சிட்டிங்க அண்ட் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்க அண்ட் டே பை டே பே அவுட் வருது, வாரம் ஒரு முறை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.